ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வகை உசேல் சேனல். நம்ம இன்னைக்கு சுவையான சோளம் போட்டு அடை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டம்ளர் மஞ்சள் கலர் சோளம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, கொஞ்சம் சூடான வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் தயிர், உப்பு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி பொடி அரிஞ்சு, அப்புறம் அந்த அடைக்கு தேவையான பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் ஓமம், கேரட்டு, முட்டைகோஸ், வெங்காயம், கொஞ்சம் தேங்காய். இது கேரட்டோடய போட்டனால இந்த தேங்காயும் சேர்ந்து அப்படி இருக்குது. ஸோ இதில் நம்ம ஆப்ஷனல், நீங்கள் கேப்சிகம் போட்டுக்கலாம், இதில் எது வேணுமோ நம்மளுக்கு வேணுன்ற வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபி, இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம அந்த மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், முட்டைகோஸ், பச்சை மிளகாய், ஓமம் எல்லாத்தையும் போட்டு அந்த சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த கார்ன் அடை வந்து இந்த எல்லோ கார்ன்ஃப்ளவர் எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் கார்ன்ஃப்ளவர் எடுக்கலாம், பட் எல்லோ கார்ன்ஃப்ளவரில் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கேரட்டின்ஸ் இருக்கனால அது இன்னும் கொஞ்சம் சத்து ஜாஸ்தி. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் பைண்டிங்க்காக கடலை மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோ கார்ன்ஃப்ளவரும் கடலை மாவு ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த அடை ஒன்று போல் தட்டை வரணுன்றதுக்காக. அப்புறமும் இந்த மக்காச்சோளம் டேஸ்ட் கொஞ்சம் பிளாங்காக இருக்குன்றதுக்காக கொஞ்சம் ஒரு புளிப்புக்காக தயிரும் ஆட் பண்ணியிருக்கு. இந்த சோள அடைய பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டு கடைசியாக அந்த வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக வரதுக்காக நம்ம வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சோள அடை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம், மூடி வச்சுட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்தோன்னே இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம பாலாக எடுத்து தட்டிடலாம். சோளம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இது. உங்களுக்கு வந்து அது க்ளூட்டன் ஃப்ரீ, அதனால வந்து உங்களுக்கு அது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி மாதிரியும். இதை நீங்கள் அடையாக தட்டும் போது என்ன பண்ணால் மீடியமில் வச்சு தட்டணும். ஏன்னா சிறுதானிய வகைகளை சேரும்போது இது நம்மளுக்கு டைஜஷனாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது நல்லா வேக விட்டு எடுத்து நம்ம அடை சோள அடையை செஞ்சு சாப்பிட்ணும். மீடியமில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த சோள அடையை நீங்கள் அப்படியே தோசைக்கல்லை வச்சும் தட்டலாம், இல்லை ஒரு வாழையில் இருந்த வாழையில வச்சு தட்டி நீங்கள் அதே அப்படியும் யூஸ் பண்ணலாம். அது எப்படி உங்களுக்கு எது உங்களுக்கு சௌரியப்படுதோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாகவே தோசைக்கல்லை தட்டியிருக்கேன். இந்த சோளம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய விட்டமின்ஸும் நிறையா அதில் இருக்குது. பி விட்டமின் இருக்குது, இ விட்டமின் இருக்குது, கே விட்டமின் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது டிஷ்ஷு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெரட்டின்ஸ் இருக்கனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது ஆக்சுவலாக கேட்ராக்ட்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து அந்த எல்லோ கேரட்டின் இருக்கனால உங்களுக்கு வந்து அந்த எல்லோ கலரில் அந்த கேரட்டின்ஸ் இருக்குது, அதனால அது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நான் தட்டிட்டேன், அது வந்து நல்லா வேக விட்டுருக்கோம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் வேணானா விட்டு ஆப்ஷனல், அதுவும் விட்டு நீங்கள் திருப்பி இது பண்ணிக்கோங்க. நல்லா வெந்ததும் டர்ன் பண்ணி நடுவில் நடுவில் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி விடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு நல்லா உள்ளே வேகிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது. திருப்பி வேணும் வேணும்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸும் சாப்பிட்லாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து நல்ல ஒரு நிறைய ஃபைபரும் இருக்குது, அதனால வந்து அவங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வலியோசியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காமல் எங்களோட என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த அடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. இதை அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா ஏதோ ஒரு சட்னியோ இல்லை சாம்பார் ஒரு தக்காளி குழம்பு வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.